இரு வாரங்களுக்குள் முடியுங்கள். கோட்டாபய ராஜபக்ஷ அதிரடி உத்தரவு. இலங்கையர்களுக்கு அழைப்பு விடுக்கும் ஜப்பான். 2022 வரவு செலவு திட்டம் நிறைவேற்றம். வவுனியாவில் கோவிட் தடுப்பூசி செலுத்தும் பணி முன்னெடுப்பு. எரிவாயு கொள்கலன்களை பெற்றுக்கொள்வதற்கான முக்கிய அறிவித்தல். தமிழ் மக்களினை பிரிப்பதற்கு பிள்ளையான் துணை போகின்றார் சாணக்கியன் சீட்டம். இலங்கைக்கு மற்றொரு ஆபத்து, உயிரிழப்பும் பதிவானது. வாரங்களுக்குள் கொரோனா பூஸ்டர் டோஸை செலுத்தி முடிக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அதிகாரிகளுக்கு பணிப்பு விடுத்துள்ளார். இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் பொது இடங்களுக்கு பிரவேசிப்பதற்கு தடுப்பூசி அட்டைகள் கட்டாயமாக்கப்படும் எனவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையிலிருந்து திறமையான பணியாளர்களை ஈர்ப்பதில் ஜப்பான் ஆர்வமாக உள்ளதாக இலங்கைக்கான புதிய ஜப்பானிய தூதுவரான விஜய் கோசிசியுடங்கி தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்த போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். புதிய தூதுவராக மிஷியோஷி இடங்கி இலங்கையில் கடமைகளை பொறுப்பேற்றுள்ள நிலையில் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இதன்போது ஜப்பானிய மொழியை கற்றுக்கொள்வதற்கும் ஜப்பானில் வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்கும் இலங்கையர்கள் மத்தியில் ஆர்வம் அதிகரித்து வருவதாக பிரதமர் தெரிவித்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2022 வரவு செலவு திட்டம் இன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2022 வரவு செலவு திட்டம் சட்டம் மூலம் அக்டோபர் மாதம் 7 நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நவம்பர் 13 நவம்பர் 22 வரை வரவு செலவு திட்டத்தின் 2 வாசிப்பு மீதான விவாதம் இடம்பெற்று வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. வரவு செலவு திட்டத்திற்கு 157 பேர் ஆதரவாகவும் 64 பேர் எதிராகவும் வாக்களித்தனர். இதன் பிரகாரம் 93 மேலதிக வாக்குகளால் பட்ஜெட் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வவுனியா தோணிக்கல் கிராம சேவையாளர் பிரிவில் 60 மேற்பட்டவர்களுக்கு 3 தடுப்பூசியாக பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. தோணிக்கல் கிராம அலுவலர் காரியாலயத்தில் வைத்தியர் பிரசன்னா தலைமையில் இன்று காலை தொடக்கம் மதியம் வரை தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தது. இதன்போது 2 தடுப்பூசி செலுத்தி 3 மாதம் கடந்தவர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசியாக பைசர் தடுப்பூசி ஏற்றப்பட்டதுடன் 2 மற்றும் 1 தடுப்பூசி பெறாதவர்களுக்கும் சினோபாம் தடுப்பூசியும் ஏற்றப்பட்டது. தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கையின் போது சுகாதார நடைமுறைகள் இறுக்கமாக பின்பற்றப்பட்டதுடன் 60 மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி தொடர்பில் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டிருந்தன. சமையல் எரிவாயு கொள்வனவு செய்யும் போது அதன் முத்திரையிடப்பட்ட பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ள காலவரையறை தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு கொள்கலன் 5 காலப்பகுதிக்குள் தர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என வலுசக்தி நிபுணர் அனில் டிசில்வா தெரிவித்துள்ளார். எல்பிடி பிரதேசத்தில் நேற்றைய தினம் புதிய முத்திரையுடனான எரிவாயு கொள்கலன் ஒன்று வெடிப்புக்குள்ளான சம்பவம் குறித்து தெளிவுபடுத்துகையிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள வலுசக்தி நிபுணர் அனில் டிசில்வா 5 ஒருமுறை வாழ்வு மாற்றப்படும் போது கொள்கலன்களில் அந்த திகதி குறிப்பிடப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ் பேசும் மக்களை பிரிப்பதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரசமாணிக்கம் சாணக்கியன் குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கையில் உள்ள தமிழ் பேசும் மக்களை பிரிப்பதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தனும் துணை போகின்றார் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இதன்போது அங்கு தொடர்ந்தும் உரையாற்றுகையில் அரசாங்கத்தின் 2021 வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வடக்கில் உள்ள அனைத்து தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் தற்போது தெரிவித்துள்ளார். இலங்கையின் ரத்னபுரி மாவட்டத்தில் விவசாயம் உள்ளிட்ட நிலத்துடன் தொடர்புடைய தொழில்களை வாழ்வாதாரமாக கொண்ட பலரும் எலிக்காய்ச்சல் அச்சத்திலேயே தமது அன்றாட கடமைகளில் ஈடுபடுகின்றனர். 13,000 மேற்பட்ட உயிரிழப்புகளையும் 5,000 அதிகமான மக்களும் பாதிப்பினையும் கோவிட்-19 இலங்கையில் ஏற்படுத்தியுள்ள நிலையில் மறுபுறம் எலிக்காய்ச்சல் இலங்கையில் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. எனினும் கோவிட்-19 தொற்றின் வீரியம் எலிக்காய்ச்சல் குறித்த அவதானத்தை தடுத்துள்ளது. ரத்னபுரி மாவட்டத்தில் ஜனவரி மாதம் முதல் அக்டோபர் வரையான காலப்பகுதியில் மாவட்டத்தில் 19 சுகாதார பிரிவுகளில் 344 பேர் எலிக்காய்ச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 5 மரணங்களும் பதிவாகியுள்ளன. இரு வாரங்களுக்குள் முடியுங்கள். கோட்டாபய ராஜபக்ஷ அதிரடி உத்தரவு. இலங்கையர்களுக்கு அழைப்பு விடுக்கும் ஜப்பான். 2022 வரவு செலவு திட்டம் நிறைவேற்றம். வவுனியாவில் கோவிட் தடுப்பூசி செலுத்தும் பணி முன்னெடுப்பு. எரிவாயு கொள்கலன்களை பெற்றுக்கொள்வதற்கான முக்கிய அறிவித்தல். தமிழ் மக்களினை பிரிப்பதற்கு பிள்ளையான் துணை போகின்றார் சாணக்கியன் சீட்டம். இலங்கைக்கு மற்றொரு ஆபத்து, உயிரிழப்பும் பதிவானது.